சூப்பரான பாயசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. நம்ம பூசணிக்காய் வச்சுட்டு நம்ம வீட்டில் வந்து காய் சமைச்சிருப்போம். இதில் பாயசம் செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஹோட்டல்லலாம் இந்த பாயசம் வந்து அடிக்கடி ரெடி பண்ணுவாங்க. இது வந்து குயிக்காக வந்து நமக்கு இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும். பூசணிக்காயை ரெண்டாக கட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு தோல் சீச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. நடுவில் இருக்க விதைகள் எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன். இப்போது இது எல்லாத்தையுமே துருவி எடுத்துக்கலாம். நல்லா துருவ முடியலன்னா நீங்கள் வந்து குட்டி குட்டி பீஸை வந்து கட் பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இந்த பாயசத்துக்கு தேவையான இனிப்பு, ஒரு டம்ளர் பால், அப்புறம் வந்து கொஞ்சோன்னு பாதாம், முந்திரி, பிஸ்தா இது எல்லாத்தையுமே நான் உடச்சி வச்சுருக்கேங்க. உங்ககிட்ட எந்த மாதிரி நட்ஸ் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பேன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு முதல்ல வந்து முந்திரி பாதாம் இதெல்லாத்தையுமே வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆனவே வேறொரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதே பாத்திரத்துலேயே வந்துட்டு நம்ம துரி வச்சுருக்கோம் இல்லையா பூசணிக்காய், அதை வந்து அந்த நெய்யிலே வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விடுங்க. இப்போ நான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்லே வச்சு நல்லா வந்து வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்க. இப்போ வந்து நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து நான் வந்து 400 ml பால் வச்சுருக்கேங்க. பால் வந்து ஆல்ரெடி நான் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்ச பால். இந்த பால்லே வந்து இந்த பூசணிக்காய் நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி போட்டு குக் பண்ணுங்க. இப்போ வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். நமக்கு பூசணிக்காயில் வந்து ஆல்ரெடி வந்து இனிப்புத்தன்மை இருக்கும், அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இனிப்பு சேர்த்துக்கோங்க. பூசணிக்காயில் வந்து இனிப்புத்தன்மை கம்மியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து சுகர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. என்னோட பூசணிக்காயில் வந்து இன்றைக்கி வந்து இனிப்புத்தன்மை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, அதனால் நான் கொஞ்சம் சுகர் வந்து சேர்த்து அதிகமாக தான் நான் வந்து இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். நீங்கள் அப்பப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இனிப்பை வந்து கூட்டிக்கோங்க. இப்போ ஏலஞ்சுக்கு பொடிச்சு வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு பூசணிக்காய் பாயசம் ரெடி பண்ணிட்டோங்க. இது சிம்பிளான ஒர்க்குங்க. லைட்டாக வதக்கி விட்டுட்டு பால் ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம். தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்க போகிறோங்க. இது நம்ம குயிக்காக ரெடி பண்ணிடலாம். இன்ஸ்டண்ட்டாக யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வர்றாங்கன்னா டக் டக் டக்னு இந்த ஒர்க் வந்து பண்ணி முடிச்சிடலாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.